గణేశ చరణం శరణం గణేశ, గణేశ చరణం శరణం గణేశ. உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த ஸ்வஸ்திக் டிவி என்பர்களே, நல்லா இருக்கீங்களா? எல்லாமல்ல சிவபெருமானுடைய அனுக்கிரகத்தினாலே நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், பூரண மனநிமதியோடு நீங்கள் வாழ்வாங்கு வாழணும். அதற்காக அந்த நீலகண்டன நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் ப்ரொஃபஸர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில நாம இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு பலன்களை பார்க்க போறோம். தமிழ் வருடத்துல இது குரோதி வருடம், ஆடி மாதம் 19ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும்னாரு. அற்புதமான நாள் இன்னைக்கு. இந்த நாளில் பெரும் சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு சர்வ அமாவாசை. இந்த அமாவாசை அன்று நம்முடைய முன்னோர்களை நம்ம வழிபடணும். நம்முடைய நிகழ்ச்சிகளில் பௌர்ணமியுடைய அவசியம், அன்னைக்கு எப்படி வழிபாடு பண்ணணும், அமாவாசை அதனுடைய முக்கியத்துவம் என்னெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன். அமாவாசையுடைய முக்கியத்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஜாதகத்தில் பித்ருதோஷம் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய நாள் அமாவாசை. எல்லாருமே அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கணும். நம்மிடம் வாழ்ந்து மறைந்த நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய தாய் தகப்பன் அவர்களுடைய முன்னோர்கள், அவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டிய நாள். நமக்கு டெய்லி பசிக்கிறது, நமக்கு டெய்லிங்கிறது வாழ்க்கை, நமக்கு மாதத்தில் ஒரு நாள்னு சொல்ற முடியா, ஒரு நம்முடைய ஒரு மாதம் அவங்களுக்கு ஒரு நாள், அதனால தான் மாசத்துக்கு ஒரு நாள் அமாவாசை அன்னைக்கு அவர்களுக்கு நம்ம உணவு கொடுக்கிறோம். நம்ம தினந்தோறும் சாப்பிட்ற மாதிரி அர்த்தம் இந்த அமாவாசை இன்னைக்கு. நமக்கு அப்புறம் ஒரு மாசம் ஆகிறது, அடுத்த அமாவாசை வருது, ஆனா அவளுக்கு அது மறுநாள். ஆகவே தினந்தோறும் நம்முடைய முன்னோர்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய பழக்கம், எள்ளும் தண்ணீருமாக அந்த உணவை கொடுக்கிறோம். நம்முடைய முன்னோர்கள் அதை கண்டு உணர்ந்து சொல்லியிருக்காங்க, இப்படி நீங்க தர்ப்பணம் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் தீரும் சொல்லியிருக்காங்க. ஆகவே சர்வ அமாவாசை என்று முன்னோர்களை வழிபடுங்க. நம்ம எவ்வளவோ உழைச்சி எவ்வளவோ வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைச்சாலும் சில தடைகள் வருது அப்படின்னா, நம்ம பித்ருக்களுக்கு வாழ்ந்து மறைந்த நம்முடைய குடும்பத்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலன்னு அர்த்தம். அமாவாசை தினத்துல தர்ப்பணம் கொடுங்க, நம்முடைய பிரச்சனைகள் தீரும். நீங்க கண்கூடா பார்க்கலாம் அதை. எனதருமை மேஷராசி என்பர்களே, மேஷராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திர பகவான பாருங்க. இன்னைக்கு அவர் பூசம் நட்சத்திரத்துக்கு மேல மத்தியானம் 2:50 வரைக்கும் பயணம் பண்றார். அப்புறம் ஆயிலிய நட்சத்திரத்துல பயணம் பண்றார். இன்னைக்கு சனி பகவானுடைய நட்சத்திரம். அப்ப இந்த நாள்ல சிலருக்கு கொஞ்சம் ஸ்கின் ப்ராப்ளம் வந்துட்டு போகலாம், மேஷராசிக்காரா பாத்துக்கணும். இன்னைக்கு காகத்துக்கு உணவிடணும், புதுசா வேலை வாய்ப்புக்குள்ள முயற்சிகளை இன்னைக்கு மேற்கொள்ளலாம். குடும்ப உறவுகள் உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருப்பாங்க, ஃபினான்சியல் ஃப்ளோ நல்லா இருக்கும். எதிர்பார்க்கிற காரியங்கள் அனுகூலமா முடிய போறதுனால பெண்களுக்கு இது மிக சுபமான ஒரு நாள். 5ல சுக்கிரன் இருக்கிறதெல்லாம் ரொம்ப விசேஷம். இன்னைக்கு காலையில வீட்டு வாசல்ல கோலம் போடக்கூடாது, இன்னைக்கு அமாவாசை. ஆகவே பித்ரு காரியங்கள் செய்யணும், நம்முடைய முன்னோர்களுடைய படத்தை வைத்து வழிபடலாம். அப்படி வழிபட்டுட்டு இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல அமாவாசை தர்ப்பணம் முடிந்த பிறகு வீட்டில் விளக்கேற்றலாம், தெய்வங்களை வழிபடலாம். ஆகவே மேஷராசிக்காரர்களுக்கு இது நல்லது ஒரு தினமா அமைகிறது. இந்த நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகு. நீங்க பின்பற்ற வேண்டிய N3 வண்ணம் தேன் வண்ணம். ரிஷபராசி என்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்க, 3ஆம் இடத்துல சந்திரன் போயிட்டு இருக்க. வேலை விஷயங்கள்ல சில நெருக்கடிகள், சில ஒர்க் ப்ரெஷர் இருந்துட்டு இருக்கும். வேலை சம்பந்தமான ஏதோ ஒரு எண்ணம் மனசுல ஓடுறது, மனசுல ஏதோ ஒரு சஞ்சலம் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு என்ன பண்ணணும், பயணங்களின் போது கூடுதல் பாதுகாப்போடு நம்ம பயணம் பண்ணணும், நல்ல தியானம் பண்ணணும். இன்னைக்கு மன அமைதி கிடைக்கும். பொதுவாகவே மன குழப்பம் அதிகமாக இருக்க வச்சுக்கோங்க, அந்த நேரங்களில் என்ன பண்ணுறது,
மனக்குழப்பம் அதிகமாக போகிறது, என்னெல்லாமோ கற்பனைகள் வருது, தப்பு தப்பா மனசுக்கு தோன்றது, கோபம் வருது, பயத்துல பிரச்சனை இருக்கு. இப்படி எது இருந்தாலும் என்ன பண்ணணும்னா, வாயு முத்திரை, வாயு முத்திரைன்னு இருக்கு பாருங்க, அதை பண்ணணும். அது என்னது வாயு முத்திரை? நம்மளுடைய கைகள் எடுத்துட்டு அதுல நம்மளுடைய ஆள்காட்டி விரல் இருக்கு பாருங்க, அதை மடிக்கணும். மடிச்சுட்டு கட்டை விரலால இந்த ஆள்காட்டி விரலை லாக் பண்ணணும். இப்படி மேல் பார்த்து வச்சுக்க வேண்டியதுதான் இரண்டு கைகளை. அப்படி நீங்க வாயு முத்திரை பண்ணினா உங்களுடைய மனசு ஃப்ரீ ஆகும், உங்களுடைய வயறு ஃப்ரீ ஆகும், உங்களுடைய மனக்குழப்பங்கள் விலகும். ஒரு 15 நிமிஷம் அப்படி பண்ணுங்க, காலையிலையும் சாயந்தரமும். ரிஷபராசிக்காரா, நீங்க கண்டிப்பா வாயு முத்திரை செய்யணும். இன்னைக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும். நல்ல வேலை வாய்ப்புக்குரிய சிந்தனை, இன்னைக்கு வேலை வாய்ப்புக்குரிய இன்டர்வியூ இருந்ததுதான் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். குடும்பத்து பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். செல்வ செழிப்புக்குரிய நாள். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 1, வண்ணம் மாணிக்க வண்ணம். மிதுனராசி அன்பர்களே, மிதுனராசிக்காரர்களுக்கு ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய புதன் பகவான் தனப்பிராப்தியை கொடுக்கிறார். இன்னைக்கு சூரிய பகவானும் 2 இடத்துல இருக்கார். பித்ருக்கள் வழிபாடு செய்யணும், வாயார அவள்கிட்ட அவள்கிட்ட பேசணும். இன்னைக்கு தர்ப்பண மந்திரங்களை சொல்லணும் வாயினால. 2 இடத்துல சூரியன் உட்கார்ந்து இருக்கார், சனியுடைய சாரத்துல சந்திரன் வேற போறார். இன்னைக்கு பித்ருக்களுக்கு அவ பேர்களை சொல்லணும். உங்களுடைய பசியை ஆற்றுகிறேன்னு வாழ்க்கை சொல்லணும். உங்களுடைய ஆசீர்வாதம் வேணும்னு வாழ்க்கிட்ட பேசணும். பேச பேச மிதுன ரசிக்கிறாளுக்கு நல்லது நடக்கும். ஒரு வேலை வாய்ப்புக்கான முயற்சி நீங்க வெற்றி அடைய போறது, நல்ல பணப்பிராப்தி கிடைக்க போறது, பண வருமானம் வரப்போறது, வியாபாரம் செழிக்கும், பெண்களுக்கு மகிழ்ச்சியான நாள். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 7, வண்ணம் கத்திரிப்பூ வண்ணம். கடகராசி அன்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு ஏராளமான நன்மைகள் தேடி வரக்கூடிய நல்லது ஒரு நாள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பித்ரு காரியம் அமாவாசை தர்ப்பணத்தை முழுமையாக கடைபிடிக்கணும். கடகராசிக்காரர் ராசியில சனியின் சாரம் பெற்ற சந்திரன், 8 சனி, பித்ரு காரியங்களை செய்தால் எந்த கஷ்டமும் இன்னைக்கு வராது. புதிய வேலை வாய்ப்புக்கு இன்னைக்கு முயற்சி பண்ணலாம். பிசினஸ் அமோகமாக இருக்கும், பெண்களுக்கு மனமகிழ்ச்சி இருக்கும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 6, வண்ணம் வெள்ளை வண்ணம். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு 12 இடத்துல சந்திரன், 7 இடத்துல சனி. இந்த காலகட்டத்தில் எந்த ஃப்ரெண்டையும் பகச்சுக்க கூடாது. நண்பர்கள்ட்ட அனுசரிச்சு போகணும். புதிதாக அறிமுகமாகக்கூடிய நபர்களையும் பகச்சுக்க கூடாது. நீங்க சந்திக்கக்கூடிய நபராக ஒரு சனியே வராரு. இன்னைக்கு ஏதாவது பிரச்சனையை கிளப்பி விட்டு போயிடுவாங்க. கொஞ்சம் கவனமா இருக்கணும் பழகக்கூடியவங்கள்ட்ட. அதே போல உங்களுடைய கணவர்கிட்ட, உங்களுடைய மனைவிட்ட இன்னைக்கு அனுசரிச்சு போறது நல்லது. குடும்ப ரகசியங்களை, விவகாரங்களை, கணவன் மனைவி உறவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை டோன்ட் ஷேர் வித் அதர்ஸ். என்னுடைய நெருங்கிய நண்பன் தான் என் மனைவியோட எனக்கு தகராறு, நான் அவன் சொல்ல போறேன்னா நீங்க சொல்லப்படாது. கணவன் மனைவிக்கு இடையிலான இடைவெளியை 3 நபர் பயன்படுத்தி கொள்வார், எச்சரிக்கையா இருக்கார். பிசினஸ் பார்ட்னர் அவர் மனம் நோகாமல் இன்னைக்கு நடந்துக்கணும். இந்த நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 9, வண்ணம் அடர் சிகப்பு வண்ணம். கன்னிராசி என்பர்களே, நினைத்தது நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள் கன்னிராசிக்காரர்களுக்கு. 11 இடத்துல சந்திரன், 6 இடத்துல சனி. புதுசா ஒரு வேலையை எதிர்பார்க்கிறீங்கன்னா இன்னைக்கு முயற்சி பண்ணலாம். அதே நேரத்தில் ஹெல்த்தை பார்த்துக்கிடணும். வயிறு பிரச்சனைகளோ வேற ஹெல்த் இஷ்யூஸோ இருக்கும். உங்கள்ட்ட பணியாற்றக்கூடிய பணியாளர்களை பகைத்துக் கொள்ள வேண்டாம். அவர்கள் மனசுல ஒரு புகைச்சல் இருக்கு, அது பெருசுபடுத்திடாதீங்கோ, அப்படியே இயல்பா கொண்டு போய் வச்சுக்கோங்கோ, அதுதான் உங்களுக்கு நல்லது.
பாதுகாப்பு, குடும்பத்து பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு, பணப்புழக்கம் நல்லா இருக்கும், வியாபாரம் லாபகரமாக இருக்கும், அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 3 வண்ணம் தேன் வண்ணம். துலாம் ராசி என்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவானுடைய அனுகூலம் சிறப்பா இருக்கு. 5 சனி, நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடுன்னா கம்பன் ராமாயணத்தில் எழுதுற ராமபுரான் காட்டுக்கு போறார், மனைவியாக இருக்கக்கூடிய சீதை உன்னுடன் நானும் வருவேன் அப்படிங்கிறார். ராமபுரான் சொல்றார், உன்னுடைய கால்கள் இந்த அரண்மனையில் நடந்து பழகிய கால்கள், பஞ்சு மெத்தையிலே நடந்து பழகிய கால்கள், இந்த கால்கள் வந்து உன்னுடைய காட்டிலே கல்லும் முள்ளும் இருக்கக்கூடிய காட்டிலே நடக்க முடியாதுன்னா சீதையை சொன்னால், கல்லும் முள்ளும் என் காலுக்கு மெத்தை, உன்னை பிரிஞ்சு நான் பட போறேனே கஷ்டம், அதை விடவா காட்டுல வர்றது கஷ்டமா இருக்க போறது, நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடுன்னா அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. துளாராசிக்காரர்களுக்கு 5 சனி நெருங்கியவர்களுடைய சில பிரிவுகள் மனசை வருத்தும். சிலருக்கு காதல் பிரேக்கப் இருக்கும் இன்னைக்கு. குடும்ப உறவுகளில் யாரையும் மகிழ்ச்சிக்க கூடாது. நம்ம சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். குறிப்பாக துளாராசிக்காரர்கள் தந்தையை மகிழ்ச்சிக்க கூடாது. பொதுவாகவே பாதகாதிபதி சூரியன் துளாராசிக்காகவே தந்தையை மகிழ்ச்சின்றப்படாது. அரசியல்வாதியை மகிழ்ச்சிக்க கூடாது. இந்த நாள் உங்களுக்கு வருமானம் பெருகும், வியாபாரம் பெருகும், அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 4 வண்ணம் பாக்கு வண்ணம். விருச்சிக ராசி என்பர்களே, ஒரு மகிழ்ச்சியான நாளா இருக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திரன் இன்னைக்கு 9 இடத்துல இருக்கார், சனி 4 இடத்துல இருக்கார். 4-9 தொடர்பு இருக்கனாலே தாய் தந்தையை குளிர்வியுங்கள். அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட அன்பா பேசுங்க. வாழ்ந்து மறைந்தவர்களா, அப்பா அம்மா இப்ப உசுரோடு இல்லையா, தர்ப்பணம் கொடுங்கோ, எள்ளும் தண்ணீரும் நீங்க இறங்கோ. நீங்க சர்வ அமாவாசை, தர்ப்பணம் கொடுக்க நமக்கு தெரியாதா? அப்ப வாழ்ந்து மறைந்த அப்பா அம்மா படத்தை வச்சுக்கோங்க. அவர்களுக்கு பிடித்த ஒரு உணவை அவர்கள் கண்ணு முன்னால அந்த படத்துக்கு முன்னால பரிமாறுங்க. ஒரு சொட்டு கண்ணீர் வடியுங்கள் அவங்க முன்னாலே. நீங்க வாழும்போது உங்க அருமை எங்களுக்கு தெரியல, நாங்க உங்களை சரியா நடத்தல, இன்னைக்கு என்னுடைய குடும்பம் கஷ்டப்படுறது, எனக்கு நீங்க உதவி செய்யுங்கன்னு தாய் தகப்பன் கேளுங்கோ, எல்லா உதவியும் கிடைக்கும். இன்னைக்கு அமாவாசை, வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள் நம் வீட்டிற்கு வருவதற்கு தெய்வங்கள் அனுமதிக்கின்றன, ஆகவேதான் அமாவாசையை உயர்வுன்னு நம்ம சொல்றோம். விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த நாளில் தாய் தந்தையை வழிபடுவது நல்லது, காகத்திற்கு உணவிடுவது நல்லது, வேலைவாய்ப்பு முயற்சிகள் நோக்கி ஒரு சிந்தனை உங்களுக்கு அமைய போறது, ஃபாரின் போற முயற்சி வெற்றி பெறும், பிசினஸ் சாதகமா இருக்கும், அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 7 வண்ணம் ஆரஞ்சு வண்ணம். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு 8 இடத்துல சந்திரன் போறார், 3 இடத்துல சனி போறார். தவறான எண்ணங்களினால் சிலருக்கு பிரச்சனைகள் வரலாம், தவறான காம எண்ணங்களினால் சிலருக்கு பிரச்சனைகள் வரலாம். அமைதியா நீங்க இருக்கணும். உங்களுடைய கம்யூனிகேஷன், யார்ட்டையும் உங்க கம்யூனிகேஷன் இன்னைக்கு கோபப்படுத்தப்படாது, ஆத்திரப்படுத்தப்படாது. பேச்சில் அமைதியா இருந்தால் பல பிரச்சனைகளை கடந்துடலாம். அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தால் ஆடும்னு கண்ணதாசன் எழுதுற. ஒரு நதி அமைதியாக இருக்கிற போது படகும் அமைதியாக ஓடுகிறது. தண்ணி ஆர்ப்பரிச்சதுன்னா படகும் ஆர்ப்பரிக்கிறது. அப்படித்தான் மனம் ஆர்ப்பரிக்க கூடாது, அமைதியா இருக்கணும், பிரச்சனைகள் எல்லாம் நீங்க இருக்க முடியும். புதிய வேலைக்கு நீங்க முயற்சி பண்ணுவீங்க, பலர் ஏற்கனவே வேலை பார்க்கிற நிறுவனத்தை குறை சொல்லி பேசுவீங்க, உயர் அதிகாரியை குறை சொல்லி பேசுவீர்கள். இதனால் அதெல்லாம் அவாய்ட் பண்றது உங்களுக்கு நல்லது. செல்வ செழிப்பு நல்லா இருக்கும், மனைவி மக்களுடைய ஒத்துழைப்பு நல்லா இருக்கும், குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 1 வண்ணம் மாணிக்க வண்ணம்.
மகர ராசி என்பர்களே, இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியான நாள். ரெண்டுல செடியும் ஏழுல சந்திரனும். நீங்க நினைக்கிற காரியங்கள் அனுகூலமா முடியும். நல்ல வேலை வாய்ப்புக்கான முயற்சி வெற்றி பெறும். குடும்பத்தில் மட்டும் சில கருத்து மாறுபாடுகள் இருக்கும், பொறுமையா போடும். மனைவியிட்ட கோபப்படக்கூடாது. கணவன் மனைவி உறவுல ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்து போகணும், கோபப்படக்கூடாது. மகர ராசிக்காரா இன்னைக்கு கணவரோட மகனை மனைவியோட சண்டை வந்ததுன்னா காத்தாலேயே பஞ்சநாதன் சொல்லிவிட்டார், ஃபேமிலி லைஃப்ல பிரச்சனை வரும்னு சொல்லியிருக்கார், அமைதியா போடும் சொல்லியிருக்கார் அப்படின்னு மனசுல சங்கல்பம் எடுத்துக்கணும். நீங்க நான் சண்டை போடாம இருப்பேன் அப்படின்னு இருக்கணும். பிசினஸ் நல்லா இருக்கும். தெய்வ வழிபாடுகள் அனுகூலத்தை தரும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 5 வண்ணம் ஊதா வண்ணம். கும்பராசி என்பர்களே, மிக மகிழ்ச்சியான நாள் கும்பராசிக்காரர்களுக்கு. சந்திரன் 6 இடத்துல இருக்கார் பாருங்கோ. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் புதுசா வேலைக்கான முயற்சிகள் நீங்க இறங்கலாம். சிலருக்கு பூச்சிக்கடியினால் சில தொந்தரவுகள் வரும். விஷ பூச்சிகள், வண்டு பூச்சி போன்ற சில விஷக்கடி தொந்தரவு சிலருக்கு வரலாம், பார்த்துக்கணும். சிலருக்கு ஸ்கின் அலர்ஜி கூட வரலாம். உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். வேலை வாய்ப்பு முயற்சிகள் வெற்றியை தரும். இந்த நாள் உங்களுக்கு செல்வ செழிப்பு இருக்கும். பெண்களுக்கு உயர்வான நாளாக இது இருக்கு. பிஸ்னஸ்ல தேவையான உதவிகள் கிடைக்கும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 3 வண்ணம் சந்தன வண்ணம். மீனராசி என்பர்களே, இது ஒரு யோகமான நாளா உங்களுக்கு இருக்கு. 12 சனி, 5 சந்திரன். ஒரு மகிழ்ச்சிக்காக நீங்கள் பயணம் பண்ணுவீர்கள், ஒரு பொழுதுபோக்கிற்காக பயணம் பண்ணுவீர்கள். எங்க பயணம் பண்ணினாலும் இன்னைக்கு உங்க பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இரவு நேரத்து பயணங்களை அவாய்ட் பண்ணுங்க. கடல்ல போய் இந்த நாட்கள்ல போய் உங்கள் பாதுகாப்பு இல்லாமல் கடலுக்கு உள்ள போகாதீங்க. சில பேர் வந்து பொழுது போகிறதுக்காக பீச்சில் போய் நிற்பாங்க. பழக்கமே இல்லாதவாளா இருப்பா, கடல் தண்ணிக்குள்ள உள்ள வரைக்கும் போறது, அலை இழுத்துன்னு போயிடுறது. இந்த மாதிரி நாள் அப்படிப்பட்ட நாள். மீனராசிக்காரா எச்சரிக்கையா இருந்தோ, உங்களுடைய பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் கொடுங்க. பொழுதுபோக்கு விஷயங்களில் பாதுகாப்பு அம்சங்களை இன்னைக்கு மேற்கொள்ளுங்க. நங்கநல்லூர் பஞ்சநாதன் படிச்சு படிச்சு சொல்றேன், இன்னைக்கு உங்க பாதுகாப்பு அம்சங்களை மீனராசிக்காரா மேற்கொள்ளுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லாத வாழ்க்கைக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த நாள் பிசினஸ்ல அளவான முன்னேற்றங்கள் உண்டு. பெண்கள் தங்கள் உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கணும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 2 வண்ணம் மரகத வண்ணம். அன்பர்களே, இந்த பதிவுல தினமும் உங்க ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களில் பல பேர் சார் இங்க ஜாதகத்தை பார்க்கணுமே கேட்குறீங்க. உங்க வாழ்க்கைக்கு வழிகாட்டுறதுக்கு நாங்க காத்திருக்கோம். நீங்க உங்க ஜாதகத்தை பார்க்கணும்னா இங்க இருக்கக்கூடிய அலைபேசி என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. சென்னையில டி நகர்லயும் நங்கநல்லூர்லயும் எங்க ஆபீஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. எங்க விருப்பமும் அங்க வந்து ஜோதிடம் பாருங்க. ஆன்லைன் கன்சல்டேஷனும் அவைலபிள் இங்க. நீங்க தொடர்பு கொள்ளும் போது எங்க ஆபீஸ் போன் எங்கேஜா இருந்துச்சுனாலும் நீங்க வந்து வாட்ஸ்அப்ல உங்க பேர் போட்டுக்கிட்டு நீங்க இப்ப தற்போது வசிக்கக்கூடிய ஊரின் பேரையும் போடுங்க. எங்க ஆபீஸ்லேயே உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. வாஸ்து ஆலோசனை, நியூமராலஜி அட்வைஸ், சுப முகூர்த்தம் முடிக்கிறது, திருமண பொருத்தம் பார்க்கறது, ஜாதகம் பார்க்கறது, எந்த வகையான ஜோதிட ஆலோசனையா இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்க வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் ப்ரொஃபஸர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.